சாயி பாபா என்கின்ற தெய்வீக அவதாரம் தன் பக்தர்கள் கடினமான விரதங்கள் இருப்பதை விரும்பவில்லை. இதுவே தாயன்பு. அந்த தாயன்பிற்காகவே தாயும் நீயே, தந்தையும் நீயே, உறவும் நீயே, நட்பும் நீயே என்று நாம் சாயி பாபாவிற்கு ஆரத்தி பாடுகிறோம். பாபாவே நமக்கு எல்லாம் என்று ஆனபின் அவர் மீது நமக்குள்ள பக்தியை மெய்ப்பிக்க உன் உடலை வருத்தி கொண்டு விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதே சமயம் எனது பக்தன் சாயி பாபா என்று கூறும்போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும், சாயி என்று அழைக்கும்போது நான் மகிழ்ச்சி அடைவதுடன் அவர் சிறுடியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி அவர் முன் தோன்றி காப்பாற்றுவேன் என்றும் உறுதியளிக்கிறார். எனவே எளிதானதும் மிகவும் சிறந்ததுமான சாயி நாமத்தை உச்சரிப்பதால் சாயி பாபா மனமகிழ்ந்து நாம் நலமாக வளமான ஒரு வாழ்க்கையை வாழ வழிகாட்டுவார். எனவே பாபாவை துதிப்போம். நம் சாயப்பாவை என்றும் நினைவில் வைப்போம். அவர் நாமத்தை எப்போதும் ஜெபிப்போம். துன்பத்திலும் சோர்ந்து போகாமல், மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்யாமல் நிதானமாக இருப்போம். இனி உன் எல்லா கவலைகளும் மறைந்துவிடும். பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. உனக்கு வேண்டியதை கொடுத்து உன்னை உயர்த்தி வாழ வைப்பது என் கடமை, இது உறுதி. எனவே பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.